ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பிரவீன் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா, வீடியோ வித்தவுட் கண்டென்ட் பார்ட் 5. ஆமாம், ஐயோ ஐயோ. ஆக்சுவலாக வந்துட்டு ஏன் நான் இந்த ஒரு கான்செப்ட் அப்படின்றத கொண்டு வந்தேன்னா, இது ஒரு வீடியோ வித்தவுட் கன்செப்டன்ற வீடியோ வித்தவுட் கண்டென்ட்ன்றதே ஒரு கான்செப்டாக கொண்டு வரதுக்கான ரீசன் என்னென்னா, கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்குமே வந்து எப்பயாவது ஒரு நாள் எதுவுமே தோணாது, இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, அப்படியே இருந்தால் போதும் அப்படின்றது தோணும். பட் நம்ம டெய்லி ஒரு வேலை பார்ப்போம், அந்த வேலை பார்க்குறதுக்கு நம்ம கொஞ்சம் யோசிச்சு எதனா கண்டென்ட் இன்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு வேலை இருக்கும் பார்த்தீங்களா. பட் அந்த ஒரு டேல வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்படி பண்ண முடியாதப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப தான் எனக்கு இந்த ஒரு கான்செப்ட் வந்தது. சரி, நம்ம வீடியோ வந்து கண்டென்ட்டே இல்லாமல் பேசுவோம் அப்படின்றது தான். ஸோ இந்த கண்டென்ட் இல்லாமல் பேசும்போது வந்துட்டு சில பேர் பார்ப்பாங்க, சில பேர் பார்க்க மாட்டாங்க. ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. பட் நம்மளோட வீடியோ டெய்லி இருக்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு என்னோட மைண்ட் செட். ஸோ கிட்டத்தட்ட இந்த கண்டென்ட் இல்லாமல் ஒரு வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு 6 மாதம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ பேசும்போது ஒரு 10 மினிட்ஸ் பேசினேன் கண்டென்ட் இல்லாமல். அதுக்கப்புறம் வந்துட்டு 4 மினிட்ஸ், 6 மினிட்ஸ், 7 மினிட்ஸ் அந்த மாதிரி நிறையா பேசிகிட்டு இருந்தேன். அண்ட் இது வரைக்கும் 4 பார்ட் போட்டிருக்கேன் வீடியோ வித்தவுட் கண்டென்ட்டே. இது வந்து இன்னைக்கு 5வது பார்ட். இது கிட்டத்தட்ட 2 மாதம் கழிச்சு போட்டிருக்கேன். எனக்கே வந்து பெருமையாக இருக்குது, 2 மாதம் வந்து கண்டென்ட்டோட போயிருக்கு அப்படின்றது. அதாவது கண்டென்ட் இதில் வேறு வீடியோவில் மட்டும் கண்டென்ட் ஹெவியாக இருக்கான்லாம் கேட்கக்கூடாது. எல்லாத்துலேயுமே நம்ம பேசுகிறது, நம்ம பேசுகிறது தான் கண்டென்ட் அப்படின்ற ஒரு பட்சத்தினால தான் வந்துட்டு இந்த ஒரு விஷயம் வந்து வச்சிருக்கேன். எப்பயுமே வந்துட்டு ஒரு கண்டென்ட்னு சொல்லி நான் தேவையில்லாமல் பேசுறதுக்கும் கண்டென்ட்டே இல்லைன்னு சொல்லி பேசுறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குல்ல. ஸோ அதுதான் இந்த ஒரு கான்செப்ட். இந்த இதில் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, வீடியோ வித்தவுட் கண்டென்ட்னு போடும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் யாருமே வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த டைம் உங்களால் வந்து ஒரு 10 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுனா அதை நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். பிகாஸ் நார்மலாகவே என்னோட வீடியோட வியூ டியூரேஷன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 மினிட்ஸுக்கு அதிகமாக இருக்காது. ஸோ ஒரு சில வீடியோ மட்டும்தான் வந்து 6 மினிட்ஸ் 7 மினிட்ஸ் போயிருக்கும். அது வந்து நான் 30 மினிட்ஸ் வீடியோ போட்டிருந்தால் மட்டும் தான் 6 மினிட்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் வியூ டியூரேஷன், ஒரு ஆவரேஜ் வியூ டியூரேஷன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம். அதில் வந்துட்டு என்னோட ஐடியிலே ஒரு 4 வீடியோ, அதாவது என்னோட 4 ஐடியிலே வந்துட்டு ஃபுல் வீடியோ பார்த்துருப்பேன். ஸோ என்னோட ஆவரேஜ் டியூரேஷன் தான். அதுவும் மற்ற யாருமே பெருசாக பார்க்குறது இல்லைன்றது எனக்கும் தெரியும். பட் இருந்தாலும் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸை கொண்டு வந்துட்டேன். அதுவும் வந்துட்டு கொண்டு வந்துட்டேன் அப்படின்றது ஒரு ஆளால் வந்தது அப்படின்றது தெரியும். அதாவது ஆஃப் வந்து ஃபுல்லாக நான் கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருந்தாலும் இன்னொரு ஆஃப் வந்துட்டு ஜஸ்ட் இன்னொருத்தவங்களோட இன்கம் சொன்னதுக்கு அப்புறம் அது வந்தது. ஸோ அதுவும் ஒரு வகையில் வந்துட்டு நான் எப்பயோ பண்ணியிருக்கலாம். பட் பண்ணாமல் நான் யோசிச்சு பண்ணலாம் நினச்சி பண்ணல. லைக் இது பண்ணால் அது வரும் அப்படின்றதுலாம் நினைக்கல. என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட வீடியோவில் வந்து ரீச் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1000 பேர் பார்த்துட்டாங்கன்னா ஏ வீடியோ ரீச் ஆயிடுச்சு அப்படின்ற மென்டாலிட்டியில் தான் இருப்பேன். பட் அந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா 32000 பேர் பார்த்துட்டாங்க. ஸோ 32000 பேர் பார்த்தனால செம வேல்யூ. பட் இதில் ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னா, அந்த வீடியோவை லைக் பண்ணவங்க 1.1K பேர் அந்த வீடியோவை லைக் பண்ணிட்டாங்க. அந்த 1.1K லைக் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலே இந்நேரத்துக்கு வந்து எனக்கு ஆல்ரெடி 500 இருந்தது. அந்த 1.1K வந்து லைக் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா இந்நேரத்துக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருப்பாங்க. அதாவது 1500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருப்பாங்க. பட் அதான் அந்த எப்பயுமே ஒரு கால்குலேஷன் இருக்கு. உங்களுக்கு வந்துட்டு வர வீடியோ வியூஸில் வந்து 10% வந்து லைக் பண்ணுவாங்க அப்படின்றது. பட் எனக்கு அது 10% கூட இல்லைன்னு வைங்களேன். ஸோ மேக்ஸிமம் 10%ன்றதோட அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம், ரொம்ப மைனூட்டான சதவீதம் தான் உங்கள் வீடியோஸை லைக் பண்ணுவாங்க. ஸோ அப்படி லைக் பண்ணுறவங்களில் பாதி பேர் தான் கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த பாதி பேர்ல தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அப்படிதான் இந்த ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்ற ஒரு கவுண்ட் இருக்கும். அண்ட் வந்து பாத்தீங்களா, இது என்ன ஒரு விஷயம், இந்த வீடியோ வித்தவுட் கண்டென்ட்க்கான ஒரு லாஜிக்கே என்ன அப்படின்ற பாத்தீங்கன்னா, நார்மலா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ட்டு பேசும்போது கண்டென்ட் இருக்கணும் அப்படின்றதுக்கெல்லாம் போய் பேச மாட்டோம். சும்மா போய் பேசுவோம். காலையில சாப்பிட்டதுல இருந்து ஆரம்பிச்சு வேற எங்கெங்கயோ உலக கதைலாம் பேசிட்டு பக்கத்துல அதுக்கப்புறம் வேற எந்தெந்த கதையோ பேசுவோம். நிறைய கதை பேசுவோம். அது என்ன கதைன்றது உங்களுக்கும் தெரியும். சில கதைகள் வந்து ரொம்ப அப்படியே ஜென்ரலா இருக்கும். சில கதைகள் வந்துட்டு எதுக்கு பேசணுன்றது தெரியாது. பட் இப்பெல்லாம் வந்துட்டு கண்டென்ட் அப்படின்றது எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முன்னெல்லாம் வந்து கண்டென்ட் எப்படி இருக்கும்னா, நம்ம பக்கத்துல பேசுறது அப்படி அப்படின்னு நிறைய பேசுவோம். அந்த பக்கசந்து அது இதுன்ட்டு இந்தியா புரூஸ்லி கதை, அதுக்கப்புறம் அண்டர்டேக்கர் கேள் உயிர் கதை, அந்த மாதிரி கதைகள்லாம் நிறைய பேசுவோம். பட் அதெல்லாம் தாண்டி இப்ப பேசுற கதைகள் என்ன இருக்குன்னா, டிக்டாக்ல வந்துட்டு ஒரு வீடியோ அனுப்ப, சார் டிக்டாக்ன்ற இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல அவன் பார்த்த வீடியோவை இவன் அனுப்புறது, இவன் பார்த்த வீடியோ அவன் அனுப்புறது, அதை பத்தி பேசுறது, அப்படியேதான் போயிட்டு இருக்கு இப்ப இருக்கிறதுலாம். பட் ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்றது எனக்கும் தெரியல. அப்படின்னா வீடியோ வித்தவுட் கண்டென்ட் இல்ல. ஸோ அப்படின்றதுனால நான் எல்லாமே பேசிட்டு இருக்கேன். நீங்க வந்து திங்க் பண்ணலாம் பைத்தியமா இவன் அப்படின்றது, மேபி இட் சீம்ஸ் அந்த மாதிரியும் இருக்கலாம். பட் வந்து இந்த அளவு ஃபுல்லா யாருமே பார்க்க மாட்டீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். ஃபுல்லா பாத்தீங்கன்னா வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் எவ்வளவுலாம் வந்துட்டு பேசிட்டே இருக்கேன், நான் என்ன பத்தியே வந்து நிறைய டேமேஜ் வேற பண்ணிக்கிறேன்ல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இருக்கு. அண்ட் வீடியோ வித்தவுட் கண்டென்ட் பார்ட் 5
விட்டா பேசிட்டே இருக்கலாம் அப்படின்றது தோணும், பட் பேசிட்டே இருப்போம், பேசுவோம் பேசுவோம் பேசிட்டே இருப்போம் அப்படின்றது தான். பட் இப்போ கிளப்ஹவுஸ்ல ஒரு ப்ராப்ளம் வந்துருக்கு எனக்கு, இந்த கிளப்ஹவுஸ் ஆப் வரும்போதே வந்துட்டு ப்ராப்ளம் வரும் அப்படின்றது தெரியும். ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா வந்துட்டு சம ஒரு நான் அந்த ப்ராப்ளம் ரொம்ப டீப்பாலாம் பார்க்கல, பட் பார்த்த வரைக்கும் அந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆக்டர் சின்மை இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து அவங்களை வந்து ஒரு பப்ளிக் ஃபோரம்ல ஒரு டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட ரெக்கார்ட்ஸ்லாம் என்கிட்ட இருக்கு, அவங்க சைக்கார்டிஸ்ட் போன ரெக்கார்ட் ஆமா, ஸோ அது அந்த மனநல மருத்துவர் அவங்ககிட்ட போன ரெக்கார்ட்ஸ்லாம் என்கிட்ட இருக்கு, அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து நான் தனியா லீக் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. எப்படி லீக் பண்ணுவாரு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய டிபேட்டா போயிட்டு இருக்கு. பிகாஸ் ஒரு டாக்டர் அந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம், ஏன்னா டாக்டர் வந்து பேஷண்ட் டீடைல்ஸை வெளில சொல்லக்கூடாது அப்படின்றதுதான் ஒரு லாஜிக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பப்ளிக் ஃபோரம்ல இந்த அளவுக்கு பேசுறது வந்து தப்பான விஷயம் அப்படின்ற மாதிரி டிபேட்ஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் அந்த டாக்டர் வந்து கொஞ்சம் நிறைய பேசினதாகவும் அப்படி இப்படின்னு நிறைய டாபிக்ஸ் போயிட்டு இருந்தது. ஆனால் கிளப் ஹவுஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு புது ப்ராப்ளம் வரும் அப்படின்றது கண்டிப்பா தெரியுது. ஏன்னா அந்த கிளப் ஹவுஸ் வந்து இப்போ வரைக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. ஸோ அதனால வந்து அதில் கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதை பார்க்கலாம் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும்ன்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னொன்று பார்த்தேன், 10 வருஷம் ஒரு பொண்ணை வந்து ஒரு பையன் வீட்டில் மறைச்சி வச்சுருந்துருக்கான் வீட்டுக்கு தெரியாமல். எப்படிடா எப்படி என்னால் ஒரு சரகு பாட்டிலே மறைச்சி வைக்க முடியல, இவங்களோட பொண்ணு 10 வருஷம் அவ்வளோ பெரிய வீடாக இருந்திருக்கும் எப்படி மேனேஜ் பண்ணியிருப்பான் அப்படின்றது தெரியல. பட் இருந்தாலும் 10 வருஷம் அதுக்கெல்லாம் சல்யூட் சொல்லணும். அந்த நம்ம கில்லி படத்தில் வந்துட்டு திருசாவை மறைச்சி வச்சிருப்பார்ல, ஸோ அந்த மாதிரி பையன் ஏதோ பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். பட் வேற லெவலில் ஸோ 10 வருஷமும் மறைச்சி வச்சுருந்துருக்கான், 10 வருஷமும் மறைச்சி வச்சு கல்யாணம் பண்ணிருக்கேன், இதெல்லாம் சாதனை அந்த மாதிரி இருந்தது. அண்ட் அதை தாண்டி வந்துட்டு வேற எந்த நியூஸும் பார்க்கல. ஆக்சுவலி அந்த கண்டென்ட்டையும் எடுத்து பேசலான்னு பார்த்து, பட் அதுதான் ஒரு கண்டென்ட்டாக இருக்கு வேண்டாம் அப்படின்றனால விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு இஷ்யூ வேற போயிட்டு இருந்தது, இந்த மதன் பப்ஜியோட கேம் பத்தி ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தா, ரொம்ப பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு. பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றது நார்மலா தப்பில்லை, பட் அது வந்து ரொம்ப பர்டிகுலரா யூஸ் பண்றது, அதுக்கப்புறம் எல்லா டைமும் வந்து ஒருத்தவங்க திட்டுறது அந்த மாதிரியும் அது இருந்தது. அண்ட் அது வந்து ரொம்ப ராவா இருந்ததா. இன்னொரு விஷயம் என்னன்னா வந்துட்டு நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க, பப்ளிக்கா அவரோட ஃபேஸ் அப்படின்றது வந்து பெருசா வெளில தெரியாது, ஸோ அதனால வந்துட்டு அவர் ரொம்ப தைரியமா பேசுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்டு நார்மலாக வந்துட்டு நமக்கும் கெட்டவர்த்த பேசுகிற யூடியூபர்ஸ்லாம் தெரியும், நம்ம நிறைய யூடியூபர்ஸை பார்த்துருக்கோம், நம்மளும் அதை விரும்பியிருக்கும். அப்படி இருக்க பட்சத்தில் வந்து கெட்டவர்த்த பேசுறது தப்புன்னுலாம் சொல்ல முடியாது. அப்படி ஏன்னா இப்போ நிறைய பேர் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க, கேமிங் சைடு இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட ஃப்ளிப்ளிப்பாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் அந்த ஒரு விஷயம் எப்படி ஃபேமஸ் ஆனாங்கன்னா அந்த கெட்டவர்த்த பேசும்போது தான் வந்துட்டு சார் நம்ம எப்படி குரூப்பில் பசங்களோட பேசுவோம் அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க அப்படின்றது தான். ஸோ தாளிக்கும் ஒருத்தவங்களை வந்து நம்ம வந்து தாளிக்கும் போது வரும்போது நம்ம எல்லாருமே யோகியன் மாதிரி பேசுகிறோம்ல, ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நான் சொல்கிறேன் நம்மளும் கெட்டவர்த்தெல்லாம் பேசுவோம், பட் ரொம்ப பப்ளிக்காக என்ன பேசணும்னா நான் பேச மாட்டேன், பிகாஸ் அந்த ஒரு சைனஸ் அப்படின்றது இருக்கும். பட் பசங்களுக்குள்ள பேசினா கண்டிப்பாக நான் மட்டும் தான் போய் கிட்ட பேசிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும்போது இவங்க வந்து ரொம்ப பப்ளிக்காக வந்து அந்த மாதிரியான பேட் வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, அது வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட ஆடியோலாம் லீக் ஆயிடுச்சு, அண்ட் நியூஸில் வேற அதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பார்த்தேன், ஆடியோலாம் லீக் ஆயிடுது. அதுக்கப்புறம் நிறைய யூடியூபர்ஸை பேச சொல்லியிருந்தாங்க, என்ன யாரும் டேக் பண்ணல, மேபி நானும் வந்துட்டு கெட்டவர்த்த பேசினா டேக் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன், நம்ம அதெல்லாம் ஒரு நாள் ட்ரை பண்ணலாம், மற்றபடி வேற எதுவும் இல்லை. அண்ட் இதெல்லாம் வந்துட்டு தான் பேசணும்னு நினைச்சேன், பட் வேற எதுவும் பேசணும்னு நினைச்சேன், என்ன பேசுறதுன்னு தெரில. பட் இருந்தாலும் இன்னைக்கு இது போதும் வீடியோ வித்தவுட் கண்டென்ட்டுக்கு. கண்டென்ட்டே ப்ரிப்பேர் பண்ணாமல் எவ்வளோ நேரம் பேசுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்கேஸ் யாருன்னா இந்த மாதிரி கண்டென்ட் நம்ம பேச சொல்லுங்க, பேசினா நல்லா இருக்கும். பார்த்தீங்களா, தனியாக உட்காரது பேசுறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு தெரியும், ஒரு நாள் கண்டிப்பாக பைத்தியம் ஆகிடுவேன் அப்படின்றது நான் நல்லா ஃபீல் பண்ணுறேன். பட் இன்னைக்கு டாபிக் ப்ரிப்பேர் பண்ணல, அதனால தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிக்கலட்டியும் பரவாயில்ல, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களிடம் இந்த அன்புடன் விடைபெறுவது உங்கள் பிரவீன் குமார். பை.